திரைத்துறையில் எத்தனையோ கவிஞர்கள் பாடல்களை ஏற்றி இருக்கிறார்கள் ஒருவர் எழுதிய பாடல்கள் கிட்டத்தட்ட அனைத்து பாடல்களும் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய வகையில் திரைப்பட பாடல்களுக்கு பெருமை சேர்த்த புலவர் யார் திரைப்பட பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதா திரைப்பாடல்கள் காலத்தை கடந்து நிற்குமா நிற்காதா என்கிற விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு புலவர் எழுதிய பாடலை பார்த்துத்தான் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் அவர் யார் தெரியுமா அவர்தான் புலவர் புலமைப்பித்தன் கோவை மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பிறந்து ஒரு பஞ்சு நூற்பாலையில் பணிபுரிந்து புலவர் பட்டத்திற்காக படித்து ஒரு பள்ளியில் சாதாரண தமிழாசிரியராக பணியாற்றிய இயற்பெயர் ராமசாமி அவருடைய இயற்பெயர் ராமசாமி அவர் எப்படி திரைப்பட பாடல்களில் மிகப்பெரிய புகழின் உச்சத்தை அடைந்த இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்களை எழுதினார் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு விழாவில் இயக்குனர் கே சங்கர் அவர்கள் கலந்து கொள்ள அவருக்கு வரவேற்புரை வாசித்திருக்கிறார் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் அந்த வரவேற்பு உரையை பார்த்து வியந்து போன கே சங்கர் அவர்கள் இவரை பாராட்ட இவர் அவரிடம் எனக்கு திரைப்படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு தாருங்கள் என கேட்க தருகிறேன் என்று சொன்னார் அப்படி ஒரு தமிழ் பாட ஆசிரியராக இருந்து பாடல் ஆசிரியராக உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் அவர்தான் புலவர் புலமைப்பித்தனவர்கள் இந்த படத்தில் அவர் முதல் பாட்டு எழுதினார் குடியிருந்த கோவில் என்கிற படத்தில் ஒரு காட்சிக்கான பாடலை பல்வேறு கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒரு கதாநாயகன் மனநிலை பாதிக்கப்பட்டவராக சிறையில் இருந்து கொண்டே பாட வேண்டும் என்கிற காட்சி எந்த கவிஞரின் பாட்டும் பொருந்தாததினால் கே சங்கர் அவர்கள் புலமை பித்தனுடைய நினைவுக்கு வர அவரிடம் காட்சியை சொல்லி பாடல் எழுதித்தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார் பாண்டி பஜாரில் மழைக்கு ஒரு கடையில ஒதுங்கி இருந்த புலமை பித்தன் அவர்கள் அந்த கடையில் எழுதிய பாட்டுத்தான் அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா நான் யார் நான் யார் நீ யார் தெரிந்தவர் யார் யார் என்ற அருமையான பாடல் அந்த பாடலை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அந்த பாடலை பாடிய டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இந்த பாடல் எந்த கவிஞர் எழுதிய பாடல் என்பது தெரியாது அந்த பாடல் பதிவு முடிந்த பிறகு இயக்குநரிடம் கேட்டபோது அவர்கள் சொல் அவர் சொல்லியிருக்கிறார் இது புதிய பாடலாசிரியர் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதிய பாடல் அப்படி திரைத்துறைக்கு உள்ளே நுழைந்த புலவர் புலமை எல்லா பாடல்களையும் இலக்கிய அடர்த்தியோடு எழுதினார் திரைப்பட பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் ஒரு நூலில் சொல்கிறார் சந்தத்திற்கேற்ப காவிய அழகுடன் பாடல் எழுதிய கவிஞர் புலமை பித்தனவர்கள் அந்த தத்தகாரத்திற்கேற்ப நேர்த்தியான கட்டமைப்புடன் இலக்கிய செறிவுடன் இலக்கிய அடர்த்தியுடன் பாடல்கள் எழுதியதில் புலவர் புலமைப்பித்தனுக்கு முன்னும் ஆட்கள் இல்லை பின்னும் ஆட்கள் இல்லை என்று யுகபாரதி அவர்கள் குறிப்பிடுகிறார் இலக்கண இலக்கியங்களை கற்று தான் பெற்ற புலமையோடு அடர்த்தியோடு திரைப்படப்பாளர்கள் எழுதிய கவிஞர் யார் என்று சொன்னார் அவர்தான் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் தனக்கு நிகராக யாருமே இல்லை என்று கருதி கொண்டும் சொல்லிக்கொண்டு வந்த கவிஞர் நா காமராஜன் அவர்கள் என்ன சொன்னாராம் ஒருவரின் பாடல்கள் அனைத்தும் தெரிய இலக்கியமாகும் என்று சொன்னால் அது புலவர் புலமை பித்தன் எழுதிய பாடல்கள் தான் என்று சொல்லியிருக்கிறார் பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் என புலவர் புலமை பித்தன் எழுதிய அந்த நூலை படித்துவிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாராம் பாரதிதாசனின் வேகமும் உணர்ச்சியும் இந்த புலவரிடத்தில் இருக்கிறது என்று வியந்து பாராட்டினாராம் அப்படி அவர் எழுதிய பாடல்களில் எத்தனை இலக்கிய செறிவுகள் தெரியுமா நீதிக்கு தலைவணங்கு என்று ஒரு படம் இந்த படத்தில் தாலாட்டு பாட வேண்டும் ஒரு குழந்தைக்காக பாடப்பட்ட தாலாட்டு அல்ல அத்துணை குழந்தைகளும் எப்படி வாழ வேண்டும் எப்படி வளர வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய அருமையான பாடல் இந்த பாட்டை பாருங்க நீங்க இந்த பச்சை கேள் செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகில் என்ன அண்ண சிறகனை மெல்லிட்டு வைத்தேன் நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட எப்படிப்பட்ட வரிகள் பாருங்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் தன்னை வளர்ப்பதிலே என்ன செய்தாராம் குழந்தைக்கு செவ்வந்தி பூக்களை மென்மையான பூக்களை தொட்டிலில் இட்டு வைத்தாராம் அந்த குழந்தைக்கு உருத்த கூடாது என்பதற்காக மென்மையான பட்டு துகிலுடன் அன்னச்சிறக அன்னப்பறவனுடைய சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன் என்ன அற்புதமான தாளாட்டு பாருங்கள் அந்த பாடலில் வரக்கூடிய வரிகள் இருக்கிறது ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம் தினம் நல்ல நெறி கொண்டு பிள்ளை வளந்திடில் நாடும் வளம் பெறலாம் நாடும் நலம் பெறலாம் நீங்க பாதை தவறிவிட்டால் நீங்கள் எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ அந்த ஊருக்கு சென்று சேர முடியாது ஏதேனும் ஒரு ஊருக்கு செல்லலாம் உன் லட்சியத்தில் கவனமாக இரு பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை நானாரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட இந்த பாடலுக்கு நிகரான பாடல் இருக்கிறதாங்க அடிமைப்பன் படத்தில் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இவர் எழுதிய பாடல் நான்காவது பாடல் அது என்ன பாடல் சொன்னால் ஆயிரம் நிலவேவா அந்த பாடலை முதன் முதலில் பாடும் நிலா எஸ்பிபி அவர்கள் பாடுகிறார் இந்த செய்தியை பற்றி நான் தனியா ஒரு காணொலியில் பேசியிருக்கிறேன் காதல் பாடல் என்று சொன்னால் இவர் பதித்த இலக்கிய முத்திரை இருக்கிறதே தலைவனும் காற்றும் ஒன்று இரட்டோர மொழிதல் என்றெல்லாம் இலக்கணத்தில் சொல்வோம் ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் என்று செக்குக்கும் பாம்புக்கும் என்று காலமேக புலவர் போன்றவர் ஏற்றியிருப்பார்கள் திரைப்பட பாடலில் இந்த உத்தியை பயன்படுத்தியவர் புலவர் புலமை பித்தன் என்ன பாட்டு தெரியுமா பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று நான் தலைவன் சொல்கிறான் நானும் காற்றும் ஒன்று என்னென்னவெல்லாம் நான் செய்கிறேன்னா அதை காற்றும் செய்கிறது என்று சொல்வார் மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடத்து காற்று பாருங்க காற்று என்ன செய்கிறதோ தலைவனும் செல்கிறானா தலைவன் என்ன செய்கிறான் என்பதை சொல்ல வேண்டாம் மெல்லிய பூங்கொடி அணைக்கிறதாம் மலர் மேனியை கொஞ்சம் வளைக்கிறதாம் இதழில் தேனை காற்றும் குடிக்கிறதா இன்ப நாடகத்தை நடத்துமது போது மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் யாரும் வாழ பாடும் காற்றும் நான் ஒன்று தானே இன்ப நாளும் இன்று தானே முடிப்பவன் படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்காக தங்கை பாசத்தை வைத்து ஒரு பாடல் எழுதியிருப்பார் இன்றைக்கும் திருமண ஊர்வலங்களில் வாத்திய கலைஞர்கள் மகிழ்ச்சியோடு இசைக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் அதில் பாருங்க பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது என்று அந்த பாடலில் பேரறிஞர் அண்ணாவின் மீது தான் கொண்ட நேசத்தையும் தங்கையின் பாசத்தையும் ஒன்றாக்கி எழுதியிருப்பார் இதை தற்குறி என்று சொல்வார்கள் வெண்சங்கு கழுத்தோடு பொன் மாலை அசைந்தாட நான் கொண்ட பொருள் கூறவா என் அண்ணாவை என்னுள்ளன் என்னாலும் மறவாது என்று அண்ணாவை பற்றியும் தங்கையை பற்றியும் எழுதியிருப்பார் இலக்கிய முத்திரையை மட்டும் பதித்தது இவருடைய சிறப்பு அல்லங்க நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை சமுதாய பிரச்சனைகளை தான் கற்ற இந்த மார்க்சிய சித்தாந்தத்தை பெரியாரியத்தை திரைப்பாடல்களில் துணிச்சலாக எழுதியவர் யார் என்று சொன்னார் புலவர் புலமை இயல்பிலேயே நாத்திகர் எம்ஜிஆரின் மீதும் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் மீதும் பேரன்பும் பெரும் பக்தியும் கொண்ட நாத்திகர் என்னன்னு சொல்லப்போனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளை போராட்ட உணர்வை திரைப்படங்களில் பாடல்களாக எழுதியவர் யார் என்று சொன்னார் அவர் புலவர் புலமை பித்தனவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மக்கள் மொழியில் பாடல்களை எழுதினார் என்று சொன்னால் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் இலக்கிய மொழியில் பாடல்களை இயற்றினார் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் எண்ணற்ற பாடல்களை புலவர் புலமை பித்தனவர்கள் எழுதியிருக்கிறார் அமுத தமிழில் எழுதும் கவிதை புதுமை புலவன்னி என்று அந்த பாடல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் சிவாஜிக்கும் இவர் எழுதிய பாடல்கள் மிகச்சிறப்பு மிக்கவை சிவாஜி அவர்கள் எம்எஸ்வி அவர்களும் கேட்டாராம் புலமை பித்தனை என் படத்துக்கு பாட்டு எழுது சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்று வெளிப்படையாக கூட கேட்டு இருக்கிறார் அப்படி சிவகாமியின் செல்வன் என்கிற படத்தில் இவர் எழுதிய பாடல் இருக்கிறதே இனியவளே என்று பாடி வந்தேன் இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் பாட்டு தலைவனுக்கு ஒரு ஆசை வந்ததாம் தலைவியின் உயரத்தை அழக்க வேண்டும் என்று எப்படி அழக்க வேண்டும் என்று சொன்னால் தன் இதழ்களால் அழக்க வேண்டும் என்று வரிகளைப் பாருங்கள் இதழால் உடல் அளந்தான் இவளோ தன்னை மறந்தாள் என்று போட்டிருப்பார் தீபம் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக இவர் எழுதிய பாடல் அந்த புறத்தில் ஒரு மகராணி அந்த பூரத்தில் ஒரு மகராணி அவள் கரத்தில் ஒரு மகராஜன் கண்கள் சி வந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருச்சவைக்கு வழி கேட்டாள் ஆராரிரோ ராரிரோ என்ன அருமையான பாடல் நான் ஏன் பிறந்தேன் என்கிற படத்தில் ஒரு காதல் பாட்டை எழுதியிருப்பார் காதலன் காதலியர்களுக்கு பாடல் எழுதுவது வேறு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே உள்ள உறவை வரிகளில் சொல்வது வேறு கண்ணதாசன் அதில் முத்திரை பதித்திருப்பார் இவரின் பாடலை கேளுங்கள் உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது இல்லறாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக திருக்கோளை போல சொல்லியிருப்பார் உனது விழி நீ பார்க்கிறாய் உனது விழி ஆனால் அதில் இருப்பது என் பார்வை உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது உந்தன் இதயம் எழுதும் உணர்வில் எந்த கவிதையானது தலைவன் பாடுவான் பாருங்கள் எனக்கென்று வாழ்வது கொஞ்சம் உனக்கென்று வாழும் நெஞ்சம் இல்லறத்தை மிக இனிமையாக சொல்லியிருப்பார் எப்படி வாழ வேண்டும் சிரித்து வாழ வேண்டும் நாம் சிரிக்க வேண்டும் நம்மை பார்த்து பிறர் சிரித்து விடக்கூடாது என்று ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்கிறார்கள் இன்னும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என்கிற ஹிட்டான பாடல்களை மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தந்திருப்பார் காதல் பாட்டு இலக்கிய முத்திரை இதை தாண்டி இவர் பாடல்களில் விதைத்திருக்கிற அந்த சமூக பிரஜை இருக்கிறது சமூக விழிப்புணர்வு செய்திகள் நல்ல நேரம்னு ஒரு படம் நல்ல ஒரு பாட்டு தேவர் அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த படம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் விதைக்கணும் இந்த படத்தில் கொடுத்துருப்பார் பாருங்க வலிமை உள்ளன வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி பிறர் வாழ உழைப்பவர் வச்சது எல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி சமத்துவம் உண்டாகணும் அதிலே மகத்துவம் உண்டாகணும் நம்ம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் என்ன வரி பாருங்க சமத்துவ சமுதாயம் மலர வேண்டும் என்பதை திரைப்பட பாடல்களில் சொன்னது இவருடைய பெருமைங்க புலவர் பட்டம் பெற்ற நீங்கள் திரைப்பட பாடல்களை எழுத வந்தது பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்ற கேள்விக்கு இவர் சொன்ன பதில் இருக்கிறதே ஐஏஎஸ் படித்துவிட்டு ஆபீஸில் பியூன் வேலை பார்ப்பதை போல நான் திரைப்பட பாடலுக்கு எழுத வந்தது என்று சொல்லியிருக்கிறார் தான் எழுதிய அத்தனை பாடல்களிலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை தமிழ் இலக்கியத்தின் மரபார்ந்த அந்த செறிவை சமுதாய விழிப்புணர்வை எழுதிய கவிஞர் யார் என்று சொன்னார் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் புலவர் புலமைப்பித்தன் அறிமுகமானது தொடங்கி எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் காலத்தில் அவர் இயற்றிய பாடல்களின் சிறப்பை பற்றி பார்த்தோம் இசைஞானி இளையராஜா அவர்களோடு சேர்ந்து அவர் எழுதிய பாடல்களின் சிறப்பை பற்றி அடுத்த காணொளியில் தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு